Hi friends, welcome to Lekas Crafties. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா இப்போ தீபாவளி வர போகுது இல்லையா அதனால நிறைய பேருக்கு நம்ம gift எல்லாம் கொடுப்போம் சின்ன சின்ன gift பெரிய பெரிய gift அன்மால கொடுப்போம் அந்த மாதிரி gift வந்து wrap பண்ணி கொடுக்கிறதுக்கு chart paper வச்சு சின்னதா ஒரு gift box பார்க்க போறோம் ரொம்பவே அழகா சின்னதா இருக்கும் இது வந்து இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க फर्स्ट इतमी ना और चार्ट पेपर एन कलर वेको वैट पड़ा कलर वो वो पड़ा इतना पड़ो नम्ब स्केल वो 5 सेंटीमीटर वो वो कॉम्पस मेशर पड़को 5 सेंटीमीटर करेक्टा இப்போ நான் வந்து 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி அப்படியே கரெக்ட்டா வந்து சைஸ் வந்து வெச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி சார்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வெச்சிருப்போம்ல அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாம நம்ம இருக்கு ஃபிளாட்டா இருக்கதுக்கு லைட்டா வித் சார்ட் பேப்பர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி சைடுல வந்து ஃபோல்ட் பண்ணீங்கனா லைட்டா ஃபிளாட் ஆயிடும் இதுல வந்து இந்த 5 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல காம்பாஸ் இதுல வந்து நம்ம சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கேன் தெரியதா இந்த மாதிரி 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் டிரா பண்ணனும் அது எப்படின்னு சொல்றேன் இங்க பாருங்க फर्स्ट वाला अंदर सर्कल ड्रा पड़े मुनाली स्केल स्केल सर्कल वो हाफ हाफ प्रिची लाइन पटको पांग ना हाफा प्रिचर पांगी लाइन पटको हाफ हाफा इंजे नम्बर मेशर पड़नों अद्क वो अंदर वो मार्क पड़ो कॉम्पस वो पेंसिल वो मार्क पड़ो मार्क पड़े अद अंदर कॉम्पस वेटर कॉम्पस वे वो तिरपी और सर्कल अब सर्कलो नम फोटोल अंद सो अब जॉिंट आगे मारि सर्कल वो वो पार இந்த சர்க்கிளோட ஜாயின் ஆறுமே இந்த சர்க்கிள் வந்திருக்கு திருப்பி இந்த மாதிரி இந்த சர்க்கிள் எப்படியோ ஆஃப் ஆஃப் பிடிச்சோமோ அதே மாதிரி இந்த சர்க்கிளையும் ஆஃப் ஆஃப் பிடிக்கணும் இப்போ நான் இந்த சர்க்கிளையுமே நான் வந்து ஆஃப் ஆஃப் பிடிச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு பாருங்கமா கர்வா வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி எல்லா இதுக்குள்ளயும் எல்லா வந்து நம்ம ஆஃப் ஆஃப் பிடிச்சோம்னா அந்த இதுக்குள்ள எல்லாம் அந்த மாதிரி நம்ம டிரா பண்ணனும் அதுவும் ரொம்ப ஈஸி தான் டிரா பண்றதுக்கு அது வந்து எப்படி டிரா பண்ணனும் காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிங்கனா அதுக்கு நேரா வந்து இப்போ இந்த லைன் இருக்குல அதுக்கு நேரா வந்து நம்ம ஸ்கேல வச்சு ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம் இந்த லைன்ல நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம இத தவிர்த்து தான் கட் பண்ண போறோம் இது வந்து இங்க நடுவுல இந்த மாதிரி கர்வ் வரதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இது பண்றோம் அடுத்து अंदर नीटा लाइन पेटे नम्बर इन नीटल वे नीटा लाइन पटो इप्ली नीटा लाइन पटना
இந்த எட்ஜில் மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். இந்த இடத்துல காம்பஸ் வச்சுக்கணும். ரெண்டு லைனும் ஒன்றா சேர்ற அந்த எட்ஜில் வந்து காம்பஸை வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணணும். இதே மாதிரி எல்லா இது நம்ம இது ஆஃப் ஆஃபாக பிரித்து வச்சுருக்கோம்ல, இன்னும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவள்தான் நம்மளோட மார்க்கிங்ஸ் கட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்த அப்படியே நம்ம வந்து உள் பக்கமாக இப்படி விடணும். இந்த இடத்துல மார்க்கிங்ஸ் வந்து கரெக்டாக இப்படி வந்து இந்த மடிப்பில் வர மாதிரி மாதிரி கரெக்டாக இது பண்ணி எல்லா பக்கமும் இதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸுமே இந்த மாதிரி நம்ம வந்து உள் பக்கமாக விட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாமே உள் பக்கமாக வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி டபுள் டேப் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவள் தான் இதை வந்து அப்படியே நம்ம உளுக்காக மடித்து இதை வந்து இதை வந்து நல்லா மடிக்கணும். இந்த மாதிரி மடித்து இங்கே வந்து கீ ஒட்டிக்கலாம். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சின்னதாக கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வேணும்னா சாட்டின் ரிப்பன் வந்து இது கட்டி நம்ம வந்து யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து நிறைய மார்க் பண்ண வேண்டியது மடிக்க வேண்டியதுலாம் இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறைய இது பண்ணேன். மற்றபடி இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் 5 நிமிஷத்தில் உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியானது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து இயர்ரிங்ஸ், செயின், ரிங்கு என்ன வேணாலும் நம்ம வந்து இல்லைனா சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கூட சின்ன சின்னதாக கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே என் சேனல் லோகோ இருக்கு இல்லையா, அதை போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். திரும்பியும் சொல்கிறேன், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் இன் த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.